தேமுக தலைவர் ஸ்டாலின் நவீன தீண்டாமையை கடைபிடிக்கின்றார் என பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பட்டியலின மக்களின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியலின ஊராட்சி தலைவர்கள் மிக சுதந்திரமாக செயல்பட தீர்மானம் இயற்றப்பட்டுள்ளது. இதனை பட்டியலின மக்களை தரைக்குறைவாக பேசிய திமுக கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஸ்டாலின் தமிழகத்தில் மூன்றாவது மொழி வேண்டாம் என்று கூறி நவீன தீண்டாமையை கடைபிடிக்கின்றார் எனவும் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பட்டியல் இன மக்கள் திமுகவிற்கு நன்றாக பாடம் கற்பிப்பார்கள் எனவும் தெரிவித்துள்ளார்.